हाई व्यूवर्स वेलकम टू समय इनकी नम्बर पाकपो पू पड़े एपड़ी पाकल अद्क वी फेन्सि स्टोर एल फेन्सि स्टोर कमी प्लास्टिक कांग पू पड़े वो मूणु डिसेन पड़ला हॉल वीडल इन वी इतमी डिसेन पड़ला इन परिये डिसेन डिसेन वो कल्याण माला की कल्याण के नम्बर माला से डिसेन इतमीसा पड़नों इतमी वो नाम सणल वो अब जॉन पड़ोम ऐलका माला क्राम माला अद्कारी वो सणल नुलेको इतमी डिसेन वो नम्बर जॉन पड़ी जॉन पड़ी इंत क्राम माला जॉन पड़ी जॉन पड़ी टिच पड़ोम अद्कुमी हॉल इलाम इतमी इतमी मूणु डिसेन वो इनकी नम्बर पाकल एप्ली मूणु डिसेन पाकल वांग नूल उल नूल इतमी मुड़च पटक मुड़च इतमी मुड़च इप्ली ना टाइट पड़ी का टाइट पड़े इतना पारें ना पारें इप्ली विटु विटु और कुछ नल्ला पारें और कुछ विटु विटु सुतनों और कुछ विटु विटु नल्ला सुतनों ஒன்னது விட்டு விட்டு சுத்துறது வந்து இந்த மாதிரி ஹோல் இருக்குது இந்த மாதிரி இருக்குிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒன்னு விட்டு ஒன்னு சுத்தணும் நீங்க கை எடுக்க கூடாது கையை வச்சி இப்படி ஒன்னொன்னு இப்படி சுத்தும் போது இப்படி கையை வச்சி வச்சி தள்ளி விட்டு சுத்தணும் இல்லனா அது அப்படியே வந்துரும் இப்படி நல்லா தள்ளி விட்டு தள்ளி விட்டு உங்கனால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தள்ளி விட்டு தள்ளி விட்டு நல்லா தள்ளி விட்டு தள்ளி விட்டு நீங்க சுத்திக்காங்க அப்பதான் பூ பார்க்கிறதுக்கு நல்லா தடிமனா இருக்கும் நல்லா தள்ளி விட்டு தள்ளி விட்டு சுத்துங்க நீங்க இப்படி பிடிச்சிட்டே தான் சுத்தணும் இல்லனா இது அப்படியே வந்துரும் அப்புறம் கொஞ்சம் நூல் எடுத்துட்டு கட் பண்ணிக்காங்க கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு ஊசியில நூலை இந்த நூலை கோர்க்கணும் ஊசியில நூல் இப்படி கோர்த்துகாங்க கோர்த்துட்டு நூல் கோர்க்கும் போதும் நாம இத கைய எடுத்துற கூடாது இப்படி பிடிச்சிட்டே தான் நம்ம தைக்கணும் பாருங்க இப்படி இப்படி விட்டு விட்டு இப்படி எடுக்கணும் இந்த மாதிரி சுத்தி தச்ச பிறகும் நாம முடிச்சு போடணும் முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்தாவே அப்படியே வந்துரும் எடுத்தாவே வந்துரும் பாருங்க
இப்படி அழகாக வந்திருக்கு, நெடுத்தாவே வந்துடும். நாம் பின்னாடி இருக்கிறத கட் பண்ணி விட்டுருணும். பாருங்கள் அழகாக வந்துருச்சா. அடுத்து அடுத்து வேறு டிசைன் பார்க்கலாம், இந்த டிசைன் பார்க்கலாம். அடுத்து இந்த மாதிரி பூ போடுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அதே மாதிரி தான், இப்படி முடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை உள்ளே விட்டு க எடுத்துக்காங்க. எடுத்துட்டு இது வந்து அப்படியே குச்சி விடாமல் அப்படியே அப்படியே சுத்தணும். இந்த மாதிரி விடாமல் அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து சுற்றிட்டே வரணும். கேப் விடாமல் சுற்றிட்டே வரணும். கொஞ்சம் நம்ம அந்த கையை விட்டாலும் இந்த மாதிரி வந்துடும். அதனால் கையை விடாமல் நம்ம சுற்றணும். கையை லைட்டாக நம்ம விட்டாலும், தள்ளி இப்படி தள்ளி விடாமல் இருந்தாலும் அதை வந்துடும், வெளியே வந்துடும். நல்லா தள்ளி விட்டு தள்ளி விட்டு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். மொதல் சுற்றுனதில் இந்த கேப் இருக்கும் இந்த நடுவில், இதில் இல்லை பார்த்தீங்களா, அது அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரி வரும். இப்படியே உங்களால் எவ்வளவு இப்படி அழுத்தி அழுத்தி உங்களால் எவ்வளவு சுற்ற முடியுமோ அவ்வளோ சுற்றிக்காங்க. பக்கத்தில் போர் போட்டுட்ருக்காங்க, அதனால் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, சாரி மன்னிச்சுக்காங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். சேம் அதே மாதிரி தான், மொதல் மற்ற இடம் மாதிரி தான் கட் பண்ணிவிட்டு பூச்சியில் இந்த நூலை கோர்த்துக்கணும். பூச்சியில் நூலை கோர்த்துட்டு நம்ம மொதல் செஞ்ச மாதிரியே தான். கையை மட்டும் எடுக்காமல் நீங்கள் செய்யுங்க. சுற்றி அப்படியே தச்சுட்டு வந்துடுங்க. இப்போ சுற்றி முடித்தாச்சு. பின் அதே மாதிரி பின்னாடி திருப்பி நாட் போட்டுக்காங்க. போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இப்படி எடுத்தால் இந்த வந்துருச்சு பாருங்கள். அடுத்து இந்த பெரிய டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெரிய டிசைனுக்கும் அதே மாதிரி தான், முடிச்சு போட்டுட்டு இப்படி பண்ணிக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி தான், ஒன்று விட்டு ஒன்று சுற்றலாம், இல்லை பக்கத்துலேயே கூட சுற்றிட்டு வரலாம். நம்மளுக்கு எது தேவையோ அதை மாதிரி செஞ்சுக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி தான். இப்போ நான் பக்கத்தில் பக்கத்தில் தான் சுற்றிட்டு வரேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒன்று விட்டு ஒன்று கூட சுற்றிக்கலாம். ஒரு குச்சி விட்டு இன்னொரு குச்சி நீங்கள் சுற்றிக்கலாம். நம்மளுக்கு எது தேவையோ நம்ம அதை பார்த்துக்கலாம்.
சுத்தி முடிச்சாச்சு ஊசியில நூலை கோர்த்துட்டு நம்ம சுத்தி நூலை சுத்தி தச்சிட்டு வந்துடணும் வச்சுட்டு பின்னாடி திருப்பி முடிச்சு போட்டுக்கோங்க அவ்வளோதான் முடிச்சு போட்டுட்டு எடுத்துட்டா போதும் அடுத்து ஏலக்காய் மாலையிலையும் கிராம்பு மாலையிலையும் நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு பூ போட்டிருக்கோம்ல அந்த பூ எப்படி போடலான்னு பார்க்கலாம் இப்படி நாலு விரல் எடுத்துக்காங்க நாலு விரல இப்படி நூலை இந்த உள்ள நூலை நல்லா சுற்றுங்க ஒரு 50 தடவை கூட சுற்றுங்க சுத்திட்டு கட் பண்ணிக்காங்க கட் பண்ணி எடுத்து இப்படி வச்சுக்காங்க இப்படியே வச்சுக்காங்க அடுத்து இந்த அடுத்த இன்னொரு கலர் எந்த கலர் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த கலர் எடுத்துகிட்டு அதை வந்து முதல் நாலு விரலில் சுற்றணும் இப்போ மூணு விரலில் சுற்றணும் அது இது 50 தடவை சுற்றி சுற்றினா இது 25 தடவை சுற்றுங்க சுற்றிட்டு கட் பண்ணிக்காங்க கட் பண்ணி எடுத்து இப்படி வச்சுக்காங்க இது மேலேயே அப்படி இதை வச்சுக்காங்க வச்சுட்டு இப்படி முடிச்சு போட்டுக்காங்க நான் விரலில் தான் சுற்றுறேன் ஒரு சிலர் வந்து கார்டில் சுற்றுவாங்க பென்சிலில் சுற்றுவாங்க நான் வந்து விரலில் தான் சுற்றிருக்கேன் உங்களுக்கு எது அந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி சுற்றிக்காங்க சுற்றிட்டு இப்படி எடுத்துக்காங்க எடுத்துகிட்டு பின்னாடி வந்து பின்னாடி இப்படி எடுத்து இந்த இடத்துல ஒரு முடிச்சு போடுங்க டைட்டாக போடுங்க முடிச்சு டைட்டாக முடிச்சு போட்டுக்காங்க முடிச்சு போட்டுட்டு அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு
சிசர வச்சு இப்படி எல்லா பக்கமும் கட் பண்ணி விட்டுங்க. அதேமாதிரி இந்த உள்ளே இருக்கிற அந்த பிங்க் கலரையும் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டு சுற்றி இருக்க முதல் நடுவு இருக்கிறத முதல் கட் பண்ணிடுங்க. அந்த பிங்க் கலரை நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நல்லா உள்ள இருக்கிற அந்த குட்டியை நல்லா சுற்றி சுற்றி நல்லா வெட்டி விட்டுருங்க. நல்லா வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டுட்டு அடுத்து வெளியில் இருக்கிற நூலை அதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிடுவாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 50 சுத்து சுத்தினேன், 25 75 சுத்து சுற்றிக்கலாம். நம்ம இஷ்டம், நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பூ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சுற்றிக்காங்க. நல்லா சுற்றி ரவுண்டாக கட் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி சுற்றி ரவுண்டாக கட் பண்ணிட்டு கட் பண்ணிக்காங்க. இப்போ அந்த ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உள்ளன் பூ ரெடி ஆயிடுச்சு, உள்ளன் ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.